அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருப்பூரில் ஜனவரி 9ஆம் தேதி முதல் விசைத்தறி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த 6 மாதங்களாக பேச்சுவார்த்தை நடத்தியும் கோரிய கூலி உயர்வு கிடைக்காததால் இந்த முடிவு எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விரிவான தகவல்களை நம்மோடு பகிர செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, விவரங்கள். நிச்சயமாக பத்மபிரியா, அதாவது திருப்பூர் கோவை மாவட்டத்தின் மிக முக்கியமான தொழில்களில் ஒன்றாக விசைத்தறி நெசவு என்பது இருந்து வருகிறது. இங்கு பெரும்பாலும் ரோல்கள், அதாவது பாவு உருளைகளை எடுத்து அதனை நெசவு செய்து தருவதற்கான கூலிகளை பெற்று சுமார் 2 லட்சம் தறிகளை வைத்து இங்கு அந்த உரிமையாளர்கள் தொழிலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு இவர்களுக்கான கூலி உயர்வானது வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு 7 ஆண்டுகள் கடந்த நிலையில் கூலி உயர்வு வழங்கப்படாததை கண்டித்து பல்வேறு போராட்டங்களில் இந்த கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர் சங்கங்களானது தொடர்ந்து ஈடுபட்டு வந்தது. இதனையடுத்து தொடர்ந்து 6 மாத காலங்கள் கோவையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தையானது சென்ற பிறகு கடந்த நவம்பர் 24ஆம் தேதி அன்று ஒரு பேச்சுவார்த்தையானது முடிவுக்கு வந்தது. அதன்படி சோமனூரில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு, நெசவாளர்களுக்கு 23%, பல்லடம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்லடம் பகுதி நெசவாளர்களுக்கு 20% கூலி உயர்வும் ஆனது ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதற்கு பிறகும் தற்பொழுது வரையிலும் இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருந்ததை கண்டித்து தற்பொழுது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்திருக்கக்கூடிய சுல்தான்பேட்டை பகுதியில் ஒரு கூட்டமானது நடைபெற்றது. இதில் திருப்பூர், கோவை மாவட்டங்களைச் சேர்ந்த 9 சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் உடனடியாக தங்களுக்கு வழங்குவதாக அறிவிக்கப்பட்ட அந்த கூலி உயர்வை வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி 9ஆம் தேதி முதல் தொடர்ந்து காலவரையற்ற போராட்டம், அதாவது உற்பத்தியை நிறுத்தி போராட்டமானது நடைபெறும் என அறிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தில் 2 லட்சம் விசைத்தறிகள் பங்கேற்பதால் சுமார் நேரடியாக 2 லட்சம் தொழிலாளர்களும் மறைமுகமாக 2 லட்சம் தொழிலாளர்களும் என 4 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நாள் ஒன்றுக்கு 60 கோடி ரூபாய் அளவிலான உற்பத்தி பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். சத்மபிரியா, நன்றி பாலாஜி தகவல்களோடு இணைந்தமைக்கு.